ஏழப்பட்டவங்கிட்ட மீசியம் இருக்கிறதும் கீழே இருக்கிறவங்க வரலாறு பேசுறதும் வீரம் இல்ல. எவன் ஒருத்த நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நெஞ்சு நிமித்தி நிக்கிறான், அடிச்சு சமமாக்குறதா வீரம். அதுக்கு நீங்க நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்க உங்களுக்கு தெரியும் அச்சம்ங்கிறதே என்னங்கிற அளவுக்கு அம்மா நம்பர் எல்லாம் தயார்படுத்திருக்காங்க. இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அது மக்கள் தானே எஜமானர்கள், அவர்கள் தான் யாரு தேவை தேவையில்லை என்பதை தீர்மானிப்பார்கள். அது திமுகவின் இந்த மௌனத்திற்கு காரணம் என்னன்னு முதல்வரை தான் கேட்கணும். திமுக மத்திய அரசாங்கத்தை கண்டு பயப்படுவதற்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நன்றாக தெரியும், 99 திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தில் திரு கருணாநிதி அவர்கள் மந்திரி சபையில இடம்பெற்று 5 பாஜக கூட்டணியில் இருந்துட்டு 2004 அப்படியே இந்த டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தங்கள் சர்வைவலுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக. பாஜக கூட ஜெயக்குமார் சொல்றதெல்லாம் எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா திமுக எதற்கும் தயாரானவர்கள், தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அதை கேட்டால் அது வந்து ராஜதந்திரங்கிற பேரில் இந்த பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக எந்த வித நடவடிக்கையிலும் ஈடுபடுவார். முதல்வர் சொல்றாரு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது மத்திய அமைச்சகம் சொல்றாரு, மத்திய அரசு சொல்றாரு. ஆனால் எல்முருகன் சொல்றாரு மாநில அரசு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது, நானே வெளியிட்டுள்ளாரு. மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் தானே மத்திய அரசு மத்திய அமைச்சர்லாம் கலந்துக்குவாங்க. அது திமுக தலைவர் தான் உங்களுக்கு தெரியுமே, எப்பயும் மாற்றி மாற்றி பேசுவார். தேர்தலுக்கு முன்ன ஒரு பேச்சு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. பொதுவாக இப்போ அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் என்பது மடியில் கனம் இருக்கிறதுனால பயம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. ஏற்கனவே வந்து உங்களுக்கு அங்கொன்று இங்கொன்றுமா இருந்த எல்லா சமூக விரோத செயல்களும் கொலைகளாக இருக்கட்டும், இந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இப்போ அதிகமாயிட்டே போகிறதுக்கு காரணம் அந்த கஞ்சா போன்ற போதை மருந்து கலாச்சாரம், போதை மருந்து ஊடுருவல், பட்டி தொட்டி எல்லாம் அன்றைக்கு இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடைபெறுகிறது. இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்பதுதான் உண்மை. இது வருங்கால சமுதாயத்தின் குரல் வலையை நிறைக்கிற மாதிரி செயல். இதை வந்து முதலமைச்சர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருந்தா போதுங்கிறது இல்லாமல் இதை கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழ்நாடு வருங்காலத்தில் வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியும். சினிமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, அதிமுகவோட ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி எப்படி பார்த்தீங்க? அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணையணுன்ட்டு எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை. அதை தாண்டி அது அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு நான் எனக்கு தெரியல. இருபத்தி 26 ஒரு பைபோலாரா வர்றதுக்கான முயற்சியில தான் தேர்ட் ஃப்ரண்ட் இல்ல பைபோலார். எங்களுடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான கூட்டணியாக ஒரு சிறந்த கூட்டணியாக அமைந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். உறுதியாக அதில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது முதல்வருடைய அதிகாரம், மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால அமைச்சரவை மாற்றமோ அதில் துணை முதல்வர் பதவியோ அது முதல்வர் அவர் விருப்பம். அது ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல்
தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ நெசவாளர்களோ இல்ல அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ என் மாற்றுத்திறனாளிகள் வரை போராடுகின்ற நிலைமை, தினமும் கைது செய்யப்படுகின்ற நிலைமை, இது மாதிரி ஒரு மக்கள் விரும்பாத நிகழ்வுகள்லாம் நடைபெறுகிறது. மக்கள் நலன் அக்கறையோடு இந்த அரசாங்கம் நடைபெறணும் என்பதுதான் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவரை செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமா. அதுதான் பழனிசாமி அவர்களும் நாங்க தான் அதிமுகங்கிறாரு, சசிகலா மேடமும் அவங்களும் வந்து நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்காங்க? நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 2017 பழனிசாமி என்கிற சுயநலவாதி துரோக சிந்தனை உள்ள ஒரு மனிதர், அவர் அம்மாவின் கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டார். அவரை முதல்வராக்கியது தவறு என்பது என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகியிருக்கு. அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருப்பதனால அங்கே சகித்து கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் என்று பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026 பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். இதெல்லாம் நான் இல்லைங்க, சாதாரணமாக நீங்கள் தான் இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கர்களும் ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் அதை வந்து மக்களுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவர்கள். பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டோட்டலி அகைன்ஸ்ட் பிஜேபி. பட் 2019 தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 எங்கள் கூட்டணி பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம். இதே நிலையில் நாங்கள் முன்னேறி 2026 உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். முதல்வர் சுற்றுப்பயணம் செல்றாரு, போயிட்டு வரட்டும். வந்தது என்ன, அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஜாமீன் வழங்காமே, அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது, நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. அது நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்ப தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதர மனப்பான்மையோட வாழ்றோம். ஏற்கனவே அம்மா அவர்கள் 69% பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பெற்றுத்தந்திருக்கிறார்கள். இதுல மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பாக சில கட்சிகள் வைக்கிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்பொழுது இல்லைனா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா பழனிசாமி செய்த தவறான அரசியல் முடிவினால 2021 தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும்னு அவருக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு போனா இவர் கொடுத்த அந்த 5.5% ஒதுக்கீடு நிச்சயம் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படும். தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார். அது தென் தமிழ்நாட்டில் 106 சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? அந்த 5.5% ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அதை தள்ளுபடி செய்தது.
இன்றைக்கு அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்து செய்த அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்த 106 சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுதுகிற கதையா பழனிசாமி செயல்பாடு இருக்கு. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக எந்தவித நடவடிக்கைக்கும் செல்வார். அதனால்தான் சொல்ற பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் பிளண்டரை சரி செய்யணும்னா ஜாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும் பட்சத்தில் எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கட்டாயப்படுத்த மாட்டோம், கோரிக்கை வைப்போம். மாநகராட்சி நகராட்சியில் நடக்கிற முறைகேடு இனிமே அதிமுக திமுக கூட்டணியை கூட்டு சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லி அமமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆமா பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு 2017 பழனிசாமி வந்த பிறகு திமுகவோட தான் அவர் மறைமுக கூட்டணி வச்சிருந்தாரு. அப்பயே 60-40 என்கிற முறையில அவங்க திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்பயும் திமுகவுடைய பி டீமா தானே செயல்பட்டு இருக்காரு. இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துல தான். காரணம், அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு பிடிஎம்மா செயல்படுறாரு. சும்மா வெளியில திமுகவும் அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார், அதான் உண்மை. அதாவது சட்டப்படி நடவடிக்கை ஒரு முறைகேடோ தவறோ நடந்ததா எடுப்பது வேறு, அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் எடுப்பது நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். நான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக நான் அதை எடுத்துக்கல. மத்திய அரசிட்ட திமுக போய் இப்போ ரொம்பவும் அவங்கள போய் என்ன சொல்றது தாஜா செய்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது வளைந்து இருப்பதா குனிந்து நிற்பதால் அவர்கள் இதை இதுக்கு கூப்பிடுறப்ப வர்றாங்கன்னு தான் பாக்குறேன். இன்னும் அரசியல்ல எது நடக்குதோ அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து யாரையும் நம்பி தொடங்கப்பட்டதில்லை, அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி. அதனாலதான் தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் தாண்டி இந்த இயக்கம் வலுவான கட்சியா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.